ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கெட்ட சக்திகள், நோய்கள், எதிரிகள் ஆகிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட ராம பக்தனான அனுமனை வழிபட விரைவில் நிவாரணம் கிடைக்கும். அனுமன் சிவனின் ருத்ர அவதாரமாவார். அதேபோல் அனுமன் ராமனின் அதிதீவிர பக்தன் என்பதால் அனுமனை வழிபடுபவர்களுக்கு சிவன், ராமன் மற்றும் அனுமனின் அருள் ஒரு சேர கிடைக்கும். காக்கும் கடவுளான விஷ்ணுவின் சக்தியும் தீமைகளை அழிக்கும் கடவுளான சிவனின் சக்தியும் இணைந்த அம்சம் என்பதால் எப்படிப்பட்ட துன்பம் பிரச்சனைகளும் விலகி ஓடிவிடும். நடக்கவே நடக்காது, இந்த பிரச்சனைக்குரிய முடிவே கிடையாது, இதற்கு இனி எதுவும் செய்ய முடியாது என்கின்றவர்கள் வாழ்வில் தொடர்ந்து கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது, வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டம் உள்ளது என தாங்க முடியாத பிரச்சனைகள் துன்பங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஒரே தீர்வாக அமைவது அனுமன் வழிபாடுதான். அனுமனை வழிபடவும் அவரின் அருளை பெறுவதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எத்தனையோ உண்டு. அவற்றில் முதன்மையாக சொல்லப்படுவது அனுமன் சாலிசா. அதேபோல இன்னும் சிவ மந்திரங்களும் உள்ளன. இவற்றை தொடர்ந்து சொல்லி வந்தால் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் விலகி ஓடிவிடும். சக்தி வாய்ந்த அனுமன் மந்திரம். ஓம் நமோ ஹரி ராமதூத ஆஞ்சநேயா அப்திபல பராக்கிரமசூலா அண்டரண்ட பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகல அகோர சத்ரு சம்ஹாரா வரமருள் கிருபா தயாளா சிவசிவ யோகாசன பிரியா வாயுகுமரா சீதாலக்ஷ்மி சுதா சுதா பிரம்ம பிரசாகுல மிகுளா பிரண்டகால மித்ரா பம் 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 ரீ நமக சிவாய மம வசி வசி ஸ்வாஹா. வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு முன் பஞ்சபாத்திரம் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து இந்த மந்திரத்தை 11, 21, 108 என்ற எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும். பிறகு தீப தூபம் காட்டிவிட்டு அந்த தண்ணீரில் சிறிது எடுத்து அனுமனின் பாதத்தில் விட்டுவிட வேண்டும். மீதமுள்ள தண்ணீரை நம்முடைய தலையில் தெளித்து கொண்டு வீடு முழுவதும் தெளித்து வர வேண்டும். தினமும் இவ்வாறு செய்து வர வேண்டும். காலை மாலை வேளையில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். தொடர்ந்து 48-90 நாட்கள் இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை காண முடியும். 90 நாட்களுக்கு பிறகும் இந்த வழிபாட்டினை வீட்டில் செய்வது வரலாம். இதனால் அனுமனின் தெய்வீக அருள் எப்பொழுதும் வீட்டில் நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ள துன்பங்கள் படிப்படியாக குறைந்து அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதை காண முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.